என்ன சொல்றது, ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஈஸியாக ஓப்பனிங்லேயே கெஸ் பண்ணிடலாம் யாருன்னு, அவங்களே சொல்லிடுவாங்க யார் வந்து கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. கில்லர்லாம் கிடையாது இதில், கில்லர் கிடையாது, என்ன சொல்கிறது, சைக்கோ கிடையாது, த்ரில்லரும் கிடையாது. ஆமாம், ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஸ்லோவான்னு கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னாக்கா அது வந்து கடைசியாக வந்து கொண்டு வருவாங்க, அதனால் அதுக்காக நம்ம ஃபுல்லாக உட்காந்து ஒவ்வொரு செயினாக பார்க்கலாம் ஸ்லோவானா கூட. சைக்கோ படம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நிமிஷமும் என்ன கொலை பண்ண போகிறான் அதெல்லாம் பார்க்கலாம். இது நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த கில்லர் கிடையாது, மென்டலி அப்யூஸ்டு சிக்கு. அவங்க ஒரு ரோட்டில் நடந்துன்னு ஒரு கோராலி எடுத்துன்னு, கோராலி அந்த ஒரு மண் வெட்டுற மண் சட்டி எடுத்துன்னு போவாங்க. அது கிட்டத்தட்ட நிறையா போலீஸ்காரங்க தேடிட்டே இருப்பாங்க, தேடினாங்கன்னா போலீஸ்காரங்களே அடிச்சுட்டு போவாங்க. இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ள ஒரு 100 போலீஸ் வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் அவங்க போயிட்டே இருப்பாங்க, போலீஸ்காரன் அவனை தெரியிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் என்ன ஸ்டோரி இருக்குது, ஆமாங்க அதான் சொல்கிறேனே. இப்போ நான் இருக்கேன், இப்போ இங்கே ஒரு போலீஸ்காரன் இல்லை, ஒருத்தனை அடிச்சுட்டு நான் அப்படி அங்கே போகிறதுக்குள்ளேயே, வண்டியில் போனாலும் பரவாயில்ல, நடந்து போயினே இருப்பாங்க. நடந்து அவங்க அந்த ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பாங்க, நடு அந்த போலீஸ்காரன் 4 பேர் வந்து தருப்பாங்க, அவங்கள அடித்து போட்டுட்டு திரும்ப அவங்க அப்படியே நடந்து போவாங்க, எங்கேயும் ஓட மாட்டாங்க, நடந்தே தான் போயிட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ போலீஸ்காரன் வந்து தடுத்துருக்கலாம், ஆனால் அதை வந்து எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி வந்து சிசிடிவி கேமராலாம் தேடுவாங்க. ஸ்டோரி ஸ்ட்ராங்காக கிடையாது, ஸ்டோரியே எனக்கு என்னென்ன அவ்வளோலாம் இல்லை. சரி, ஃபஸ்ட்டே வந்து த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தேன். த்ரில்லர் சைக்கோலாம் கிடையாது, பயங்கரமான கோலை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மனசு அவங்களே வந்து பார்க்கல, அதான் சஸ்பென்ஸ் படத்தில். ஒரே ஒரு பாட்டு தான், ஒரே ஒரு பாட்டு தான். நார்மலாக இந்த மாதிரி படத்தில் பாட்டெலாம் நம்ம கேட்க முடியாது, நார்மலாக ஓகேவாக தான் இருக்கும். மியூசிக்லாம் அது ஓகே தான். உங்களுக்கு அந்த மியூசிக் வயசுலாம் அந்த பொம்மை படத்தில் போடுற மாதிரிலாம் போடல, ஓரளவுக்கு மியூசிக்லாம் ஓகே, பட் ஸ்டோரி லைன்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடையாது. சீரியஸாக எனக்கு எதுவுமே இல்லை. இல்லை, நான் த்ரில்லர் படம் நினச்சி தான் பயங்கர ஆர்வத்தோடு பார்க்க வந்தேன். சரி, ஆனால் கலையாக ரெண்டு வாரத்தில் படம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், போயிட்டு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது. மகாராஜா ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க, கதை தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது, பார்க்கலாம் ஒரு முறை. ஸ்டோரி மிஸ் ஆகுதுன்னா அவர் போர்டிக்கிற மாதிரி ஃபீல் இருக்குங்களா, இல்லை அதுதான் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. ஆமாம் ஆமாம், எனக்கு புரியல. நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, முன்னாடி போனவர் அதான் சொன்னார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் ட்ரை பண்ணனால புரியலையா, இல்லை மேக்கிங் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்டோரியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண, அவ்வளோதான் மேட்ரு. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் சின்ன படத்துக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஸ்டோரி கொஞ்சம் ஸ்டோரி தான் இல்லை. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு, ஸ்டோரி தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஆ, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பார்க்கலாம். என்ன பண்ணலாம், வாங்க. நார்மல், அதாவது பப்ளிக்லேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம நாய் லைஃப்பில் எப்படி இருப்போமோ அதை வந்து அதை அப்படியே படமாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு சார், புரியலன்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. சரியாக கொண்டு போகல, ரொம்ப அந்த மாதிரி ஒன்றும் தெரியல சார். இப்போ அடுத்து அவங்க வந்து ரெண்டு கப்பிள்ஸை காட்டியிருக்காங்க, அவங்க லைஃப் என்ன அப்படின்றத காட்டியிருக்காங்க. கதை வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, டியூட்டியில் இருக்கவரும் இது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க சார், இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மற்ற எல்லா படத்தில் வந்து எல்லாமே காமன் ஃபைட் அப்படி அந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்தாலும் இது வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருக்குது. ஓகே தான், பார்க்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் நைட் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை கொண்டு வந்துட்டு பண்ணியிருக்காங்க. படம் லாந்தர் விதர்த் காப் ரோல் பண்ணியிருக்காப்புல, புதுசாக இருக்குது. சரி, என்ன பண்ணியிருக்காப்புல பார்க்கலான்னு வந்தோம். அஞ்சாமியில் மிரட்டினாப்புல ஆக்டிங்கில். ஸோ இது வந்து காப் ரோலுங்கிறனால அந்த மீட்டரில் கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. படம் ஒரு தடவை பார்க்கலாம். வழக்கமாக சைக்கோ த்ரில்லர் தான். சைக்கோ த்ரில்லர்னா அவங்க சைக்கோ கொலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸாக கழுத்து விட்டுறது, காது விட்டுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நோய், அந்த நோயினால் வந்து என்ன பாதிப்பு வருது, எப்படி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, இதுதான் படத்தில் சொல்லியிருக்காப்புல. ரொம்ப பிளைனாக தான் போயிட்டுருக்குது, ஒன் டைம் பார்க்கலாம். கரெக்டு தான், கரெக்டு தான். அவங்க ரிவீல் பண்ண பின்னாடி தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஓ, ஒரு பொண்ணுனால இப்படி முடியுமா அப்படிங்கிற மாதிரி போகுது படம். ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான்.
இல்லை இல்லை அப்படி இல்லை நார்மலாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் வந்து வந்து கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். அந்த கார் சேசிங் சீன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, ட்ரிக்காக பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை அந்த கதையவே அப்படியே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. படம் ஒன் டைம் பார்க்கலாம். அந்த சேசிங் சீன் உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி லாஜிக்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா படத்தில், சில படத்தில் லாஜிக் பார்க்க முடியாது. ஸோ லாஜிக் மிஸ் ஆனாலுமே அதுக்கு அந்த அதை அப்படி தான் நம்ம வந்து எண்டிங் பண்ண முடியும். கிளைமேக்ஸை வந்து அப்படி தான் கொண்டு வர முடியும். அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு சைக்கோத்தில் ஒரு நோய், அந்த நோயை வந்து அந்த நோய் வந்துச்சுன்னா என்ன மாதிரி ரியாக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த புதுசாக நம்ம நோயை வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். படம் பார்த்தா நல்லா இருக்குதுங்க. விதார்த்த நல்லா நடிச்சு பண்ணியிருக்கிறாருங்க. ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸ்டோரி ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா பார்க்கலாம். பயப்பட வேண்டியதில்லை, வந்து எல்லாருமே நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். புதுசாக இருக்கானே, இல்லை ஆல்ரெடி பார்த்த ஸ்டோரி? பழைய ஸ்டோரி இது ஒன்றும் கிடையாது, புதுசாக தான் இருக்குது. பழசாதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதுலேருந்து எடுத்தாங்க இதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ தனியாக தான் இருக்குது, தனி ட்ராக்ல தான் இருக்குது. படம் ஃபுல்லாகவே வந்து நைட்டில் தான் எடுத்துருக்குறாங்க. அதனால் லாந்தர் ஒரு நாள் இரவில் இந்த படம் எடுத்துருப்பாங்களாட்டு. அதை அதாவது க்ரைம் ஸ்டோரி மாதிரி போகுது. அது மாதிரி அப்படி ஒன்றும் தெரில, ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். அப்படின்னு நம்ம ரொம்ப யோசனை பண்ணால் அது வேறு ரஜினி படத்தை கூட இப்போ இல்லைன்னு பார்க்குறோம். ரொம்ப யோசனை பண்ணால் அவங்க குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதிகமான ஸ்பேஸ் இல்லை அவருக்கு, இல்லை நார்மலாக நார்மல் பர்சனாக ஒரு நார்மல் போலீஸ் அதிகாரியாக பண்ணியிருக்கார். கதையுடைய அம்சம் அது மாதிரி இருக்க மாட்டிருக்கு. அதனால இவர் இது எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்லா மிக்சிங் ஆகி எடிட்டிங் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இது அது ஒரு கதை தனி, இது ஒரு த்ரில்லர். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப பிடிச்ச சீன் ஏதாவது இருக்கானே நீங்கள் பார்த்தது? இல்லை, பிடிச்ச சீனுன்னு சொன்னோம்னா டக்குன்னு அந்த ஹீர் நாம் அந்த ஹஸ்பண்டு தான் சைக்கோன்னு நினச்சிட்டு வருவோம். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா அந்த பொண்ணு தான் சைக்கோ அப்படிங்கிறத ரிவீல் பண்ணி காட்டுறாங்க. அந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். அப்புறம் அந்த போலீஸ் ஏட்டாக ஒருத்தர் நடிச்சிருப்பார் அந்த ரயில்வே பாலத்தில், அந்த ஒரு சீனு, அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஜோக்காக இருக்கும். அவ்வளோதான்.